வணக்கம். இந்த வீடியோவில் ஜூன் 5ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன் டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டி 50 வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து இவ்வளோ நாள் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜனவரி ஒரு 15லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜூன் 4-5 இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நேற்று 3ஆம் தேதி இந்த சேனல் விட்டு ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் கேண்டல் மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரியும் நமக்கு வந்து காமிக்கிறாங்க. கொஞ்சம் நம்மளை வந்து ஒரு கன்ஃபியூஸ் வந்து பண்ணுறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிருக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு கேப் அப் ஆகிருக்கு, அந்த இடத்துல மறுபடியும் வந்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிடும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து எக்ஸிட் போலில் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு வந்து ஃபேவரபுளாக வந்து நியூஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து உண்மையான ஒரு ரிசல்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக வந்து நியூஸ் வந்துடும், மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும் அப்படின்ட்டு ஒரு நார்மல் டிப்பிக்கல் ரீட்டைல் ட்ரேடர் வந்து எப்படி வந்து திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி இது மாதிரி ஒரு கேண்டலை வந்து டிசைன் பண்ணி வந்து பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்துக்கு அடுத்த நாள் இது மாதிரி வந்து நடக்கும். ஸோ இது வந்து யாருமே நாம் வந்து எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ ஒரு நார்மலான ஒரு டிப்பிக்கல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இப்படி தான் வந்து அவங்கள வந்து திங்க் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே வந்து திங்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் இந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸுக்கு வந்து தெரியும். ஸோ எப்படி அவங்கள வந்து சின்னதாக ஒரு புழுவை வந்து காமிச்சு மீனை பிடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து சின்னதாக ஒரு அப்ட்ரெண்ட் காமிச்சு பெரிய ஒரு டவுன் சைடு வந்து கொடுத்து விட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், அது இல்லாமல் மறுபடியும் வந்து இந்த எக்ஸிட் போல்லையும் நாம் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு வீடியோ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பெரிய ட்ரேடர்ஸ் வந்து ஷார்ட் பொசிஷன் ஹெட்ஜ் பண்ணாமல் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஹெட்ஜ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா பெருசாக ஒரு பிளான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நாம் என்ன நினச்சோம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு, ஸோ நாம் வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் கூட வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நாம் வந்து நினச்சோம். ஆனால் அவங்க நம்மளை விட பெரிய பிளானெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து செல் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து செல் அடித்து வச்சு இந்த ஃபுல்லாக வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து யார் வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலி அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்குங்க. இன்னொரு விஷயம், இங்கே எல்லாமே வந்து பணம் தான். பணம் இருந்தால் மட்டும்தான் உங்களோட பொசிஷனை வந்து உங்களால் வந்து காப்பாற்றிக்க முடியும். பணம் இல்லை அப்படின்னா உங்களை யாராலையும் வந்து காப்பாற்றவே முடியாது. ஸோ பணம் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் உங்களை வந்து காப்பாற்றும். ஸோ முடிஞ்சளவுக்கு அதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் வந்து லாஸில் இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு 20,000 வந்து எக்ஸ்ட்ரா அந்த லாஸில் வந்து போட்டு நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படி வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ அந்த பணம் வேறு விதமாக வந்து ஹெல்ப் பண்ணும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரேடருக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணும், சின்ன ட்ரேடருக்கு வந்து பணம் வந்து பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால் இந்த சூட்சுமத்தை உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்கிட்டவங்க தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியும். அது ரொம்ப வந்து ஃபிலாசபிக்கலாக வந்து போகும், அதனால் வந்து அந்த விஷயத்தை நான் வந்து பேச விருப்பப்படலை. இப்போதைக்கு நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ சரியாக வந்து கேட்குற மனநிலையில் நிறைய பேர் வந்து இருக்க மாட்டீங்க, அதனால் வந்து அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து பேச விரும்பலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, ஒரு 21,150 21,280 இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போயிருக்கு. எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தமாக 131 நாள், அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா 87 நாள் வந்து ட்ரேடிங் செஷன் வந்து நடந்திருக்கு. 87 நாள் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஒரே ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த ஹையில் வந்து போச்சோ அங்கேருந்து மறுபடியும் வந்து மார்க்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா 21,280 ரேஞ்சுக்கு வந்து கீழே இறக்கிட்டு மறுபடியும் வந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. நாம் பிஎஸ்ஸை வந்து அதாவது செல்லர்ஸை வந்து அவ்வளவோ வந்து லைட்டாக நாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பயஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் இது தான். ஸோ எப்போ வேணாலும் அவங்களால் வந்து மார்க்கெட்டை தலைகீழ வந்து மாற்ற முடியும். அதனால் வந்து செல்லர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அதுலேருந்து அந்த ட்ராப்லேருந்து எப்படி உங்களை வந்து மாட்டிக்காமல் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து
ஒரு லாங் ஸ்டாண்டிங் மார்க்கெட்டில் உங்களால் வந்து சஸ்டெயின் வந்து பண்ண முடியும். 87 நாள் வந்து மார்க்கெட் மேலே போகுது, ஒரே ஒரு நாள் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங், இன்வெஸ்டிங் எது வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இன்சைட் பார் வந்து கேண்டில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீக் வந்து குறைந்தபட்சம் இந்த 23,200 ஒரு 23,400 வந்து எதிர்பார்க்கலாம். அதையும் மீறி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டெல்லாம் கிடைக்குது அப்படின்னா ஒரு 24,000 தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டவுன் சைடு, இந்த இடத்துல நமக்கு வந்து டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 22,200 ஒரு 21,800 வரைக்கும் குறைந்தபட்சம் கீழே இறங்கும் நாம் வந்து சொல்லியிருந்தோம். மேபி இந்த லெவல் வரைக்கும் போச்சு அப்படின்னா, அதாவது இந்த லெவல் வரைக்கும் போகுது, அது இல்லாமல் ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு நியூஸ் வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாம் வந்து சொல்லி வச்சுருந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டாக 2வது நாள்லேயே அந்த லெவல்லாம் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் மீறி ஒரு 21,280 லெவலுக்கு வரைக்கும் போயிட்டு இப்போதைக்கு வந்து ஒரு 21,884 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு வந்து 87 நாள் ஆயிருக்கு, மறுபடியும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் ஆயிருக்கு, இதுவும் வந்து சாத்தியம்தான். ஸோ இதையெல்லாம் மீறி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் வந்து எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம வந்து காலையில் ஒரு 8 மணி சம்திங்கே நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து போட்டிருந்தோம். அது என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி குறைந்தபட்சம் ஒரு 2 டைமாவது வந்து டவுன் சைடு வந்து மார்க்கெட் வந்து போகும், அது இல்லாமல் ஒரு டைமாவது வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்டர்னில் வந்து போகும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மேபி இது வந்து நடக்காமல் கூட போகலாம் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா அது வந்து சுச்சுவேஷன் நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். ஸோ எக்ஸாக்டாக வந்து நாம் சொல்கிறது வந்து அப்படியே நடக்கும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு கேரண்டி வந்து கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் சொன்ன மாதிரி வந்து மார்க்கெட் ஒரு 2 தடவை வந்து நல்லாவே வந்து கீழே வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு டைமாவது வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறுன்னு சொன்னோம், அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்கும். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சீட்டு முன்ன பின்ன இருந்தாலும் ஃப்ளக்ஷுவேஷன் பயங்கரமாக வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பொஷன் சைஸ் வந்து அதிகமாக எடுத்து மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா லாஸ் மிகப்பெரிய லெவலில் இருக்கும்போது உங்களோட சைக்காலஜிக்கலாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ் அவங்களால வந்து அக்செப்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பொஷன் சைஸ் ரொம்ப கம்மியாக வந்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு, பொசிஷன் சைஸ் அதிகமாக எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து மார்க்கெட் நமக்கு தினமும் வாய்ப்பு கொடுக்கும், ஒரே ஒரு நாள் தான் வந்து எலெக்ஷன் டேட்டு தான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்றலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு 800 பாயிண்ட் வந்து மேலே போச்சு, ஆனால் கால் ஆப்ஷன் சைடு வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கவே இல்லை. பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து இருந்தாங்க. ஸோ மிஞ்சி போனால் நமக்கு வந்து எந்த லெவலில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்க முடியும். ஒரு லக் பை லக்கில் நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ஒரு 1500% உங்களால் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்க முடியும் ஒரு நாளில், அவ்வளோதான். ஆனால் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 100%, 50%, 100%, 50% நீங்கள் பிரித்து பிரித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நிறைய நாட்களில் இந்த ப்ராஃபிட்டை வந்து எடுத்துட வந்து முடியும். ஸோ இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். ஸோ அந்த லாட்ரி டிக்கெட் நமக்கு வந்து கிடைக்கல, இல்லை அந்த லாட்ரி டிக்கெட் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா எந்த விதமான ஒரு மன சஞ்சலமும் வந்து படாதீங்க. நமக்கு மார்க்கெட் தினமும் வந்து வாய்ப்பு கொடுக்கும், அதை வச்சு உங்களால் தினமும் உங்களால் வந்து சம்பாதிக்க வந்து முடியும். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்துடணும். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று நடந்து முடிஞ்சது, அவ்வளோதான். இந்த ஒரு இன்ட்ராடே ட்ரேடுக்கு நேற்று நடந்ததை பற்றி கவலையே படக்கூடாது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து போயிடும். இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மென்டாலிட்டிக்கு வந்து வந்துருங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1380 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4050 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஃபினான்ஷியல் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1776 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. சென்செக்ஸ் வந்து நியர்லி ஒரு 4400 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ நேற்று வீடியோ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு 23,150 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 22,900 வரைக்கும் வந்து மினிமமாக வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது என்ன அப்படின்னா, மேபி ஒரு ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொஞ்சம் லீடிங் போகிற மாதிரி வந்து காமிச்சாங்க அப்படின்னா இந்த அளவுக்காக வந்து கீழே இறங்கும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேண்டல்லே வந்து நேர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,475 வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிது. ஸோ நேர்லி அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா
மறுபடியும் இன்றைக்கோட லோ வந்து ஒரு 21,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் சின்னதாக ஒரு அப் ட்ரெண்டு, மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21,880 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 10:50 வந்து ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 2:45 வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். இந்த டைமிங் வந்து பக்காவாக அந்த ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் கேண்டல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது வந்து எடுத்துருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கேண்டல் சைஸ் வந்து ஸ்டாப்லாஸோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ மார்க்கெட் வேறு ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு வந்து போயிருக்கு. நிறைய பேர் வந்து பயத்தில் எடுக்காமல் வந்து விட்டுருப்பீங்க. இது வந்து நார்மல் தான். ஸோ அதை எடுக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ டெய்லி நமக்கு வந்து வாய்ப்புகள் வரும். ஸோ அதனால் வந்து எதுவும் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு லாஸ்லேயே இருந்தாலும் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். வருங்கால கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து தாராளமாக வந்து பண்ணுவீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டி வந்து நியர்லி ஒரு 290லேருந்து 300 அப்படிங்கிற ரேஞ்ச் சீட்டில் வந்து அவங்க வந்து லீடிங்கில் இருக்காங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொஞ்சம் வந்து பின்னாடி தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டி தான் அகெயின் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து லெவலில் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதாவது ரூலிங் பார்ட்டி அகெயின் வந்து பதவியேற்பு விழா நடக்கிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஆனால் இந்தளவுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு வந்து இனிமேல் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து குறைவு தான். ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பிகினஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பிகினஸ் கொஞ்சம் எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் யாரும் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நீங்கள் வந்து யாரும் சொல்லி சொல்கிறது வந்து நிறைய பெரும்பாலான பேர்கள் வந்து கேட்க போகிறது கிடையாது. நிறைய பேரில் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பீங்க, ட்ரேட் பண்ணி நிறைய பேர் வந்து லாஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான். ஸோ அந்த அனுபவத்தோட இந்த ட்ரேடை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் நாளையிலேருந்து. ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 22,050 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 21,700 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த 21,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 21,500 அல்லது ஒரு 21,300 மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதை ஏன் வந்து இவ்வளோ பெரிய லெவல்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணி ஒரு 8 மணிக்குள்ளே ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆனால் பதவியேற்பு விழா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஒரு 300லேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் எப்படியில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பதவியேற்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளக்சுவேஷனை படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட லெவல்ஸை நம்ம வந்து குறைச்சிட்டு போகணும். ஸோ அதனால தான் வந்து இந்த லெவலுக்கு வந்து நான் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,050 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா நல்ல வால்யூமோட அப்படி கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 22,200-300லேருந்து அதிகபட்சம் ஒரு 22,400 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 22,400, 22,200, 22,100, 22,000 அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா 21,700, 21,500, 21,400, 21,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்ட்ராடே டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 11:15 இந்த டைமிங் காலையில் ஒரு டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 வந்து ஒரு டைமிங் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த டைமிங் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு காலையில் ஓப்பனிங் வச்சு வேறு ஏதாவது டைமிங் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 50,700 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா மினிமம் நமக்கு வந்து ஒரு 50,000 அந்த ரேஞ்ச் வரைக்குமாவது வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா 50,500 லெவலில் தான் வந்து கேப் டவுன் வந்து ஆப்பி ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு, சின்னதாக ஒரு அப் ட்ரெண்டு, மறுபடியும் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நியர்லி ஒரு 4,000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டி வந்து கீழே இறங்கிருச்சு. ஸோ நேற்று ஒரு 2,000 பாயிண்ட் வந்து மேலே ஏறிச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4,000 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படி
ஃப்ளக்சுவேஷன் கொடுக்கறதுக்கு உண்டான நியூஸ் ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 47,250 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 46,650 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 46,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் உள்ளது ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 46,400 ஒரு 46,100 46,000 இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 47,200 மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 47,600 ஒரு 47,800 47,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 47,800 47,600 47,200 46,600 46,400 46,200 46,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா சேம் டிட்டோ தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பேங்க் நிஃப்டியில் வந்து இப்படி ட்ரேட் ஆச்சு அப்படியே தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு 1,800 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 21,000 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20,750 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கும். இந்த 20,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் 20,600 அதிகபட்சம் ஒரு 20,450 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 21,150 அதிகபட்சம் ஒரு 21,300 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபினான்ஷியல் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 21,400 21,300 21,200 21,100 21,000 20,800 20,600 20,500 20,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துருந்துருப்பீங்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து போயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து போயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கேம். ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இனிமேல் வந்து உங்களோட ட்ரேடிங் வாழ்க்கை வந்து நிர்ணயம் செய்ய போகுது. ஸோ இந்த தப்புலேருந்து என்னென்னலாம் தப்பு செஞ்சுருக்கிறீங்களோ அந்த தப்பை வந்து திருப்பி வந்து செய்யாதீங்க. அந்த தப்பு திருப்பி செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன கற்றுக்கணுமோ அதை வந்து கற்றுக்குங்க. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒசுருட்டோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.